கிறிஸ்மஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர். த சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் விளக்கம் அளித்திருக்கிறார். சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் ஆதித்யா L1 என்பதால் அது குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பூமியிலிருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்கிறது. என்னதான் இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு இதன் ஒளி அவசியமாக இருக்கிறது. சிம்பிளாக சொல்வதென்றால், மனிதர்கள் காய்கறிகளையும் இறைச்சியையும் சாப்பிடுகிறார்கள். காய்கறிகள் செடி மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. செடி மரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம்தான் வளர்கிறது. இதற்கு சூரிய ஒளி மிகவும் முக்கியமான ஒன்று. சூரியன் இதற்கு மிக மிக முக்கியமான கோளாக இருக்கிறது. எனவே நாம் சூரியனுடன் தொடர்ந்து கனெக்டிங்கில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒளிச்சேர்க்கை எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் மறைமுகமாக சூரியன் பல்வேறு வகையில் நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை சூரியன் இல்லை என்றால் நம்முடைய பூமி இந்த சூரிய குடும்பத்தை விட்டு விலகி விண்வெளியில் காணாமல் போய்விடும். இப்படி நடந்தால் உடனடியாக நமது உலகம் அழிந்து போய்விடும். ஆக இப்படியாக சூரியன் தனக்காக வாழ்வதை விட பூமிக்காக அதிகம் வாழ்ந்து வருகிறது. சூரியன் இப்படி நமக்கு உதவினாலும் பல நேரங்களில் அது சூரிய குடும்பத்தையே இரண்டாக பிளக்கும் வேலையை செய்வதற்கும் வாய்ப்புள்ளது. அதாவது, குறிப்பிட்ட சில நேரங்களில் சூரியனிலிருந்து காந்த புயல்கள் வெளிவருகின்றன. இந்த புயல் பூமியை தொட்டால் பூமி அழிந்துவிடுவதற்கான அல்லது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த காந்த புயல்கள் மின்னணு சாதனங்களை முற்றிலுமாக செயலிழக்க வைத்துவிடும். இன்றைய தேதியில் 100 கணக்கான அணு உலைகளை பாதுகாக்க மின்னணு சாதனங்களை தான் நாம் பயன்படுத்தி விடுகிறோம். அப்படி இருக்கையில் காந்த புயல் காரணமாக இது பாதிக்கப்பட்டால் பேரழிவு ஏற்படும். இது மட்டுமல்லாமல், இந்த சூரிய புயலிலிருந்து ஒரே ஒரு செயற்கைக்கோள் கூட தப்பிக்க முடியாது. எல்லாம் பூமியை நோக்கி கீழே விழுந்துவிடும். எங்கு விழுகிறது என்பதை கூட நம்மால் கணிக்க முடியாது. ஆக இந்த புயல்களை முன்கூட்டியே கணிக்க உலக நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன. அமெரிக்கா சூரியனுக்கு மிக நெருக்கமான செயற்கைக்கோளை ஏவி ஆய்வு செய்து வருகிறது. இந்த விஷயத்தில் நமது இஸ்ரோ இந்த ஆண்டுதான் புதிய கணக்கை தொடங்கியிருக்கிறது. அதாவது, சூரியனை ஆய்வு செய்ய நாம் முதல் முதலாக தற்போதுதான் ஆதித்யா L1 எனும் விண்கலத்தை அனுப்பியிருக்கிறோம். இது சூரியனின் வெப்பம், காந்த துகள்கள் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில் உள்ள துகள்கள் ஆகியவை குறித்து ஆய்வுகளை தொடங்கியுள்ளது. ஆதித்யா L1 விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லக்ராஞ்சியன் 0.1 எனும் என்ற இடத்தில் சூரியனை பார்த்தவாறு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது தற்போது சூரியனை புகைப்படம் எடுத்து பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இந்திய விஞ்ஞானிகள் சூரியனை தொலைநோக்கி மூலமாகத்தான் இதற்கு முன்னர் புகைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். நம் வசம் இருக்கும் சூரியன் குறித்த புகைப்படங்கள் அனைத்தும் மற்ற நாடுகளின் ஸ்பேஸ் ஏஜென்சிகள் மூலம் கிடைத்தவை. ஆனால் தற்போது முதல் முறையாக சூரியனை நெருக்கத்தில் வைத்து இந்திய விஞ்ஞானிகள் தெளிவான படம் எடுத்திருக்கிறார்கள். இந்திய வரலாற்றில் இது ஒரு அரிய தருணம். இந்நிலையில் ஆதித்யா L1 எப்போது அதன் நிலைப்புள்ளியை சென்று சேரும் என்று கேள்விகள் எழுந்தன. அதற்கு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது, ஆதித்யா L1 விண்கலம் ஜனவரி 6ஆம் தேதி லக்ராஞ்சியன் நிலைப்புள்ளியை சென்றடையும் என்று அவர் கூறியுள்ளார். இது அதிக எதிர்பார்ப்பை நம் நாட்டில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.